அவரோட தாய்மொழி தமிழ் கிடையாது, தமிழ்நாட்டோட மண்ணின் மகத்துவம் அவருக்கு தெரியாது, இங்குள்ள சாயில் சைக்காலஜி அவருக்கு தெரியாது. இங்க வந்து தலைவனுக்கு தான் ஓட்டுங்கிறக்கூடிய ஒரு மண். ஏற்கனவே லாலு யாதவ் முதலமைச்சராக இருக்கும்போது பூமிகார், ராஜ்புட், ஜெய்ஸ்வால், தியாகி, பிராமின் போன்ற அப்பர் காஸ்டுகள்லாம் வந்து லாலு யாதவுக்கு எதிராக இருந்தாங்க. கருணாநிதியே 2004 பாமக கிட்ட ஏமாந்துட்டாரு. ரொம்ப ஒரு பிற்போக்கான ஆளு பெருமுருகன். சும்மா எல்லாரையும் ஒரு மாதிரி கிண்டல் அடித்து பேசிட்டு இருப்பாரு. அதெல்லாம் துறைமுருகனெல்லாம் நம்ம கண்டம் பண்ணணும். பொது புத்தியில் உள்ளவங்கெல்லாம் துறைமுருகன் சில வருவாங்கன்னு சொல்றது கூட தப்பு இல்லை, சிலர் போவாங்கன்னு திரும்ப அவ்வளோ மறைமுகமாக சொல்றது எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும்? இஸ்லாம் கிஷோர் ரஜினிக்கு சப்போர்ட்டாக இது பண்ணி ரஜினியை ப்ரொமோட் பண்ணிடுவாருங்கிற அச்சம் ஸ்டாலின் தரப்பு வந்து. ஐபேக் நிறுவனர் பிரசாந்த் கிஷோர் இப்போ திமுகவோட அரசியல் ஆலோசகராக இருக்கார். இப்போ அதனால் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் ஸ்டாலின் குறித்து வரக்கூடிய மீம்ஸ், ட்ரோல் வீடியோஸ் எல்லாம் சமூக வலைதளங்கள்லேருந்து நீக்குவதற்கான நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவு உண்மை சார்? இல்லை, இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாமல் நம்ம இதில் கருத்து சொல்ல முடியாது. பட்டு பிரசாந்த் கிஷோர் வந்து ஜேடியு ஜனதாதள் யுனைடெட் கட்சியோட துணைத் தலைவராகட்டும் இருக்கிறாரு. அவர் வந்து முன்னேறிய பிராமண வகுப்பை சேர்ந்தவர். அவர் பிராமண சமுதாயத்துக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுக்க தான் அந்த துணைத்தலைவர் பதவியை கொடுத்துருக்கேன். ஏன்னா பீகாரில் ரொம்ப நாளாக வந்து அந்த குர்மிங்கிற ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த நிதிஷ்குமார் வந்து முதலமைச்சராக இருந்துகிட்ருக்கிறாரு. ஏற்கனவே லாலு யாதவ் முதலமைச்சராக இருக்கும்போது பூமிகார், ராஜ்புட், ஜெய்ஸ்வால், தியாகி, பிராமின் போன்ற அப்பர் காஸ்டுகள்லாம் வந்து லாலு யாதவுக்கு எதிராக இருந்தாங்க. இவர் நிதிஷ்குமார் வந்து தொடர்ந்து முதலமைச்சராக இருக்கிறதுனாலையும் அவர் சமூகத்தோட ஆதிக்கம் வந்து பீகார் மண்ணில் வந்து வெளிப்படுவதனாலையும் அவங்க குர்மி சேனா இவங்களோட ஆதிக்கெல்லாம் வெளிப்படுறதுனாலையும் அப்பர் காஸ்ட் வந்து நிதிஷ்குமாருக்கு எதிராக போகிறாங்க. பிஜேபி தான் அதை வந்து நியூட்ரலைஸ் பண்ணி அது அவங்களுக்கு வந்து அந்த ஓட்டுகளை வாங்கி கொடுத்தாலும் கூட நிதிஷ்குமாருக்கு எதிராக வந்து முன்னேறிய உறுப்பினர் இருக்காங்கிற சூழ்நிலையில் பிராமணர்கள் தனக்கு எதிராக போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஏற்கனவே வந்து மகராஜ்கஞ்ச், பிரதாப்கர்னு நினைக்கிறேன், ரெண்டு இடைத்தேர்தலில் பிஜேபி ஆதரிச்சும் லாலு யாதவ் வந்து மிகப்பெரிய வெற்றிகளெல்லாம் வந்து அப்பர் காஸ்ட்டு நிரம்பிய தொகுதிகளில், பூமிகார் பிராமின் நிரம்பிய தொகுதிகளில் நிதிஷ்குமாருக்கு ஜாதிக்கு எதிராட்டு லாலு யாதவ் எல்லாம் ஜெயித்திருக்கிறாரு. அப்போது அந்த மாதிரிப்பட்ட வெற்றிகளை வந்து லாலு யாதவ் கிடைக்கும்போது நாம் வந்து நமக்கு எதிராக போகக்கூடிய அந்த பிராமண சமுதாய வாக்குகளை வந்து அரெஸ்ட் பண்ணணும், அதை நம்மளை விட்டு போகாமல் இருக்கிறதுக்கு பண்ணணுங்கிறதுக்காக இவர் பிரசாந்த் கிஷோருங்கிற ஒரு இன்டலெக்சுவலாக ஒரு இமேஜ் உள்ள வந்து பிரசாந்த் கிஷோரை வந்து துணைத் தலைவராக வந்து அவர் நியமிச்சிருக்கிறாரு. ஸோ அவர் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஒரு அங்கமான ஜனதாதள் யுனைட்டோட பார்ட்டியோட ஒரு துணைத் தலைவராக இருக்கிறாரு. நிதிஷ்குமார்கிட்ட ஒரு துணைத் தலைவராக இருக்கிறாரு. பாஜகவோட நல்ல தொடர்பில் இருக்கிறாரு. இவர் வந்து பிராண்டிங், மார்க்கெட்டிங், பொசிஷனிங், ப்ரமோட்டிங் இந்த இதெல்லாம் வந்து செய்துட்டு இருந்தாலும் கூட ஒரு அரசியல் கட்சிக்கும் துணைத் தலைவராக இருக்கிறதுனால இவரோட இந்த பங்களிப்பு வந்து எதிர்காலத்தில் வந்து ஒரு அரசியல் ரீதியான இந்திய அளவிலான ஒரு அரசியல் நகர்வுக்கு வந்து ஸ்டாலினை இவங்க பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணலாம்ங்கிற ஒரு எண்ணங்கள் எனக்கு உதிக்குது. எந்த வகையில் எப்படிங்கிறதெல்லாம் வந்து காலமும் நேரமும் தான் அது முடிவு பண்ணணும். பட் ஸ்டாலினை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள ஒரு ப்ரொஃபஷனல் வந்து ஸ்டாலினுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்காங்கிறதான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்குது. பிரசாந்த் கிஷோரை வச்சு அதிக விளம்பரம் தேட முயற்சிக்குதா திமுக? இல்லை, பிரசாந்த் கிஷோர் என்ன பண்ணுவாருன்னா எல்லா இடத்துலையும் பண்ணக்கூடிய டாக்டிக்ஸை தான் பண்ணுவார். இங்கே பிரசாந்த் கிஷோர் மட்டும் இல்லை, சுனில் இருந்தார், ஜான் இருந்தார். சுனில் வந்து 39-38 அடித்து கொடுத்தாரே. நீங்கள் வந்து கருணாநிதியே 2004 பாமக கிட்ட ஏமாந்துட்டார். பாமகவுக்கு ராஜ்யசபா தாரேன் அது தாரேன்னு சொல்லி எடுத்து தான் 2004 அவ்வளோ சீட்டும் ஜெயித்தாங்க. ஆனால் திமுகவுக்கு டேலி வந்து 15 MP வரும், சுமார் 15 MP தான் ஜெயித்தாங்க. ஆனால் இப்போ ஸ்டாலின் 20 மேலே போயிட்டாரே. 2004 கருணாநிதி சாதித்ததை விட 19 வந்து ஸ்டாலின் பெரிய அளவில் சாதிச்சுட்டார. காரணம் என்னென்னா வந்து சுனில் தான் காரணம். சுனில் வந்து ராமதாஸோட ஸ்ட்ரென்த் வந்து சூப்பர் ஃப்ளோஸு, அது நமக்கு தேவையில்லை. நீங்கள் வந்து அதிமுக வந்து ரெண்டாக ப்ளோ போட்டுக்கிட்டு இருக்கும்போது ராமதாஸ் சக்தி தான், ஆனால் அதுக்கு தேவையில்லை ராமதாஸ் கூட்டணிக்கு. அவருக்கு கொடுக்கறது வந்து திமுகவுக்கு வரக்கூடிய 5-6 சீட்டை அவர் கையில் தூக்கி கொடுத்த மாதிரி இருக்கும்னு கடுமையாக சுனில் வந்து அதை எடுத்தார். அப்போ துரைமுருகன் போன்றவங்கள்லாம் வந்து அவங்கெல்லாம் முற்போக்கு திராவிடன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஒரு பிற்போக்கான ஆள் துரைமுருகன். சும்மா எல்லாரையும் ஒரு மாதிரி கிண்டல் அடித்து பேசிகிட்டு இருப்பார். யாராவது ஒரு கட்சியில் சிலர் போவார்கள், சிலர் வருவார்கள்னு சொல்லுவாங்களா? எவ்வளோ ஜாதிய துவேஷம் உள்ள ஆள். அதெல்லாம் துறைமுருகனெல்லாம் நம்ம கண்டம் பண்ணணும். பொது புத்தியில் உள்ளவங்கெல்லாம் துறைமுருகன் சிலர் வருவாங்கன்னு சொல்கிறது கூட தப்பு இல்லை, சிலர் போவாங்கன்னு திரும்ப அவ்வளோ மறைமுகமாக சொல்கிறது எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும்? அதெல்லாம் பச்சை ஜாதி அரசியல் இல்லை. அப்போ நீங்கள் வந்து அந்த மாதிரிப்பட்ட சில வேலைகளை ஸ்டாலின்கிட்ட துறைமுருகன் வந்து
செய்ய நினச்சாரு. ஆனால் சுனில் தான் வந்து இல்லை, துரைமுருகன் வேறு ஏதோ திட்டம் வச்சிருக்கிறார் போல தெரியுது, ஜாதிய ரீதியாக வந்து உங்களுக்கு எதிராக நாளைக்கு வந்து சில அரசியல் வரலாம், தேவையில்லாமல் நம்ம ஸ்டாலினுக்கு இவர் டாக்டர் ராமதாஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர் இல்லாமலே ஜெயிக்க முடியுங்கிற மாதிரி சுனில் தான் அந்த முன்னெடுத்து அதை செய்தார். அப்படி சுனில் செய்ததன் விளைவாக 38 சீட்டு ஜெயித்தது, தேனி சீட்டு மட்டும்தான் தோத்துது. தேனி சீட்டு தோத்தது காரணம் டாக்டர் கிருஷ்ணசாமி தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் தான் முக்கியமான காரணம். நிச்சயமாக பன்னீர்செல்வத்து சமூகம் இல்லை, பன்னீர்செல்வ சமூகம் அங்கே வந்து கம்மி தான். சசிகலா எதிர்ப்பில் தேவேந்திரகுல வேளாளர்களை ஒருங்கிணைத்து பன்னீர்செல்வம் அங்கே வெற்றி பெற்றார். அதுக்கும் டாக்டர் ராமதாஸுக்கும் எந்த சம்பந்தமும் அந்த தொகுதியை பொறுத்தவரை இல்லை. ஆக டாக்டர் ராமதாஸ் இல்லாமலே டாக்டர் ராமதாஸை 0 சீட்டுக்கு தள்ளி 2004 கருணாநிதி பெற்றதை விட ஒரு 5-6 சீட்டு ஸ்டாலின் பெறக்கூடிய அளவுக்கு பண்ணார்னா அது சுனிலோட ஒரு வெற்றி தான் காரணம். ஆனால் இப்போ என்னென்னா பிரசாந்த் கிஷோர் வெற்றி பெற்ற சுனில் மட்டும் போதாதுன்னு பிரசாந்த் கிஷோர் கொண்டு வராங்கன்னா பிரசாந்த் கிஷோர் ரஜினிக்கு சப்போர்ட்டாக எதுவும் பண்ணி ரஜினியை ப்ரொமோட் பண்ணிடுவாரோங்கிற அச்சம் ஸ்டாலின் தரப்புக்கு வந்துட்டு, அப்படி தான் நாம் பார்க்கணும். ஏன்னா வெற்றி பெற்ற ஒருத்தரை வந்து எதுக்காக நீங்கள் மாற்றணும், எதுக்காக வேண்டான்னு சொல்லணும். அப்போ பிரசாந்த் கிஷோர் ரஜினிக்கு ஒர்க் பண்ணிட்டாருன்னா அது ரஜினிக்கு பெரிய வேல்யூவேடிஷன் ஆயிருங்கிற மாதிரி திமுக தரப்பு நினைக்கிறா தான் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். பட் பிரசாந்த் கிஷோரோட ஒர்க்கை வந்து இப்போ ஒரு களத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே பிரசாந்த் கிஷோருக்கு எதிரான இதுகள்லாம் ஊடகங்களில் வர ஆரம்பிக்குது. அதுக்கு காரணம் வந்து அவரோட போட்டியாளர்கள் கூட காரணமாக இருக்கலாம். ஏன்னா பிரசாந்த் கிஷோருக்கு இங்கே உள்ள சமூக சூழ்நிலை தெரியுமா, ஒவ்வொரு காஸ்டோட சென்டிமெண்ட்ஸ் தெரியுமா. அவர் வந்து பீகார் பிராமணர், அவரோட தாய்மொழி தமிழ் கிடையாது, தமிழ்நாட்டோட மண்ணின் மகத்துவம் அவருக்கு தெரியாது, இங்கே உள்ள சாயில் சைக்காலஜி அவருக்கு தெரியாது, இங்கே வந்து தலைவனுக்கு தான் ஓட்டுங்கிறக்கூடிய ஒரு மண், அவர் கட்சிங்கிற லெவலில் அதை கொண்டு போகிறாரா எப்படி பண்ணுவாரான்னு தெரியாது. இப்போ நான் உங்களோட யூடியூப்பில் நான் பேசுகிறது கூடலாம் அவங்க எடுத்து தான் எல்லாம் என்ன பேசுகிறாங்க ஏது பண்ணுவாங்கன்னு எல்லாமே பண்ணக்கூடிய ஆட்கள் தான். குறிப்பாக எல்லாத்தையும் பார்த்து இது டிவியில் எல்லோரும் எப்படி பேசுகிறாங்க, பத்திரிகையில் என்ன பண்ணுறாங்க எல்லாமே செய்வார். சில பொய்யான தகவல்களையும் பல மாநிலங்களில் அவர் பிளான்ட் பண்ணுவாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. குறிப்பாக வந்து ஸ்டாலினுக்கு போட்டியாளர் யாருன்னு நினைக்கிறாரோ அவருக்கு எதிராக தப்பு தப்பான செய்திகளையும் அவருக்கு செல்வாக்கு குறைவுன்னு சர்வே எடுத்த மாதிரி பொய்களையும் எல்லாம் சொல்லுவாருங்கிற மாதிரிப்பட்ட அவரோட போட்டியாளர்கள் சில தகவல்களை சொல்கிறாங்க. ஏன்னா பிரசாந்த் கிஷோர் என்ன செய்வார் எப்படி செய்வாருங்கிறத பல மாநிலங்களில் பார்த்துட்டாங்க. அவரோட பழைய டாக்டிக்ஸ் எங்கே வரும்போது அவருக்கு போட்டியாளர்களே பிரசாந்த் கிஷோரை எக்ஸ்போஸ் பண்ணிடுவாப்பில். மக்கள் ரீதியாக தான் மக்கள் தான் முடிவு எடுக்கணும், மக்களோட முடிவை வந்து இவர் மேக்கப் பண்ணிடலாம் பிரசாந்த் கிஷோர்கள்னு பண்ணும்போது இதே மாதிரிப்பட்ட ஆட்கள் வந்து ஏற்கனவே அவருக்கு போட்டியாளர்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறாங்க, சுனில் ஜான் போன்றவர்களும் இங்கே இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இவர் என்ன டாக்டிக்ஸ் பண்ணுவார், என்ன ட்ரிக் பண்ணுவார்லாம் தெரியும். புதுசாக எதை பண்ண போகிறாரா, பழைய ட்ரிக் ஏதாவது பண்ணுவாரான்னா பழைய விஷயங்களையும் பொய்யாட்டு சில விஷயங்களை வந்து பத்திரிகைகளையும் தொலைக்காட்சிகளையும் அவர் கொடுத்தாருன்னா அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணி சமூக வலைத்தளங்களையும் சமூக ஊடகங்கள்லையும் பிரசாந்த் கிஷோர் எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. மொதல் பிரசாந்த் கிஷோர் வரும்போதே பிரசாந்த் கிஷோருக்கு எதிர்ப்புங்கிற ஒரு இதோட வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. லோக்கல் ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்ச ரவீந்திரன் துரைசாமியா பிரசாந்த் கிஷோரா என்ற ஒரு இது கூட வந்து ஒரு யூடியூப்பில் ஓடிட்டுருக்கு, அதே வந்து 76,000 பேர்கிட்ட பார்த்துருக்குறாங்க. பிரசாந்த் கிஷோர் ஒரு பெரிய ஹை ப்ரொஃபைலாக இருக்கக்கூடிய ஆள் தான், அதில் நம்ம மறுக்கமில்லை, பாப்புலாரிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான். பட் கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன, இந்த கிரவுண்டில் யாருக்கு பலம், முதலைக்கு தண்ணியில் பலம், யானைக்கு தரையில் பலங்கிற மாதிரி தமிழ் மண்ணில் யாருக்கு பலங்கிறத நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம். பிரசாந்த் கிஷோர் வந்து மற்ற இடங்களில் சாதித்த மாதிரி இங்கே சாதிப்பாராங்கிறதும் பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. காரணம் வந்து அவர் சமுதாயத்தை மையமாக வச்சு இங்கே வந்து ஸ்டாலின் வந்து ஒரு இதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் வேணுமா அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்டில் மட்டும் பிராமணர் வரக்கூடாது, சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்டில் மட்டும் ஒரு நாயர் மலையாளி வரக்கூடாது, மற்றபடி எல்லாம் வந்து மலையாளி வரலாம், மற்றபடி எல்லாம் பிராமணர் வரலாம், இதுதான் உங்கள் வந்து பிராமண எதிர்ப்பு மலையாளி எதிர்ப்பாங்கிற ஒரு கேள்வி முழுக்க முழுக்க உங்கள் கொள்கையை நீங்கள் வந்து ஒரு சந்தர்ப்பவாத கொள்கையாக நீங்கள் வைக்கிறீங்கிற ஒரு இதே வந்து ஸ்டாலினுக்கு எதிராட்டு வருது. நம்ம கருணாநிதி அதான் சொல்லுவாங்க, என்ன தமிழ்நாட்டில் 2 கேரளம்மாலாம் பேசுவார், சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்டு மட்டும் மலையாளி இருக்கக்கூடாது, மற்றபடி அவருக்கு வேண்டிய எந்த கட்சியிலும் எந்த மலையாளி வேணாலும் எப்படி இருக்கலாங்கிற மாதிரி தான் அவர் செயல்படுவார். அதே மாதிரி தான் இப்போ பிராமணர் எதிர்ப்புன்னு சொல்லக்கூடிய திமுக கழகம் வந்து சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்டில் மட்டும் ஜெயலலிதா ஒரு பிராமணர் இருக்கக்கூடாது, மற்றபடி பிராமணர் எந்த இதில் இருந்தாலும் சரி, பிராமணர் எந்த பொசிஷனில் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அது பிரச்சனையே இல்லை. அப்போ இது வந்து ஒரு போலித்தனமானது, இது வந்து ஒரு சுயநலமானது, இது வந்து இரட்டை வேடம்ங்கிறது வந்து மக்கள் மத்தியில் தெரியுது. இதுவே வந்து ஒரு கருத்தியலில் வந்து ஸ்டாலினுக்கு ஆதரவாக திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சமூக வலைத்தளங்களே வந்து அப்படியே சோர்ந்து போயிட்டாங்க.
அவங்க வந்து மற்றவங்களோட எதிர்த்தாக்குதலை வந்து தாக்குப்பிடிக்க முடியாத அளவுக்கு பிரசாந்த் கிஷோர் வருகையே ஒரு பெரிய அளவில் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஓட்டை குறிப்பிட்ட அளவு ஓட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய பிராமணர் அல்லாத அந்த சென்டிமெண்டில் இருக்கவங்களே அப்படியே சோர்ந்து டல் ஆகிட்டாங்க. இதுவே வந்து திமுகவுக்கு பிரசாந்த் கிஷோரை மையமாக வச்சு பிரச்சாரம் பண்ணுறதே வந்து திமுகவுக்கு ஒரு நஷ்டமாக தான் ஆயிருக்குது. பிரசாந்த் கிஷோர் என்கரேஜ் பண்ணிட்டாங்கிறதுனால வந்து பிரசாந்த் கிஷோருக்கு சமூகத்தை சேர்ந்தவங்கள்லாம் திமுகவுக்கு அதனால் போய் ஓட்டை போடுற மாதிரி போடுறதில்ல. பட் நீங்கள் வந்து தீகா கருத்தியலையும் பெரியாரையும் கனிமொழி போன்றவங்கள்லாம் நிறைய சொல்கிறதுனால உங்களுக்கு வந்து பிராண்டிங் மார்க்கெட்டிங்லாம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பேக்கிங் கம்யூனிட்டியாக இருந்த சுனில் நாயுடு சமூகத்தை சேர்ந்த சுனில் வந்து உங்களுக்கு வேண்டாம், வெற்றி கொடுத்த சுனில் உங்களுக்கு வேண்டாம், இந்த தொழிலுக்கு வந்து நீங்கள் பிரசாந்த் கிஷோரை தான் நீங்கள் தூக்கி விடுவீங்கன்னு சொன்னால் அப்போ உங்களோட அந்த ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு எதிர்ப்புன்னு சொல்லுது கூட முதல்வர் பதவிக்கு ராஜாஜி வந்துடக்கூடாது, முதல்வர் பதவிக்கு ஜெயலலிதா வந்துடக்கூடாது, அது நீங்கள் வரணும். அதை தவிர உங்கள் எதிர்ப்புங்கிறது போலித்தனங்கிறது எக்ஸ்போஸ் ஆகுது. இதனால் அந்த கருத்தியல் அடிப்படையில் மக்கள் மத்தியில் அந்த கருத்தியல் பெருசாக இல்லை, அந்த கருத்தியல் வந்து ஊடகத்தில் உண்டு. ஊடகத்தில் இருக்கக்கூடிய அந்த கருத்தியல் அடிப்படையில் ஸ்டாலினை தாங்கி பிடிச்சவங்களும் அப்படி சோர்ந்து போயிட்டாங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஸோ பிரசாந்த் கிஷோர் வந்து ஸ்டாலினுக்கு ப்ளஸ்ஸாக போகிறாரா மைனஸாக போகிறாராங்கிறத பொறுத்திருந்தான் நம்ம பார்க்கணும். மைனஸாக மைனஸ் ஆகுதுக்குள்ள வாய்ப்புகளும் இருக்குது.